இணைய பிரபலமும் கவர்ச்சி நடிகையுமான மியா கலிஃபாவோட டிக்டாக் கணக்கை மூன்றாவது முறையா பாகிஸ்தான் அரசு முடக்கி இருக்காங்க. இதுக்கு மியா கலிஃபா கொடுத்திருக்க பதிலடி தற்போது கவனம் பெற்று வருது. டிக்டாக் கணக்கை பாகிஸ்தான் அரசு முடக்கினதை ட்விட்டரில் பதிவிட்டிருக்க மியா கலிஃபா என்னோட டிக்டாக் கணக்கை நாட்டில் இருந்து தடை பண்ணதுக்காக பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுங்க. பாசிசத்தை தவிர்க்க விரும்புகிற என்னோட பாகிஸ்தான் ரசிகர்களுக்காக என் எல்லா வீடியோக்களையும் இப்போ இருந்து ட்விட்டரில் பதிவிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தொலைத்தொடர்பு ஆணையம் எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம மியாவோட டிக்டாக் கணக்கை தடை செஞ்சுருக்காங்க. இந்த நடவடிக்கைக்கு பின்னணியில் இருக்க காரணம் பற்றியும் தகவல் தொடர்பு ஆணையம் இதுவரைக்கும் தெளிவுபடுத்தலை. கடந்த காலங்கள்லேயும் இதே போல் ரெண்டு தடவை மியா கலிஃபாவோட டிக்டாக் கணக்கை தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடி விடுவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அரசு. ஒழுக்கக்கேடான மற்றும் நெறிமுறையற்ற வீடியோக்கள் தடை செய்யப்படுவதா அதுக்கு விளக்கமும் அளிச்சிருந்தாங்க பாகிஸ்தான் அரசு. டிக்டாக்கு தடை விதிக்கப்பட்டதை மியாவோட ரசிகர் தான் மியா கலிஃபாவுக்கே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மியா கலிஃபாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ரசிகரோட செய்தியை குறிப்பிட்டு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க மியா. மியா கலிஃபாவை டிக்டாக்ல 23 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது.